வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணை பொருளில் நாங்கள் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே பாராளுமன்ற வேட்பாளராக நான் களமிறக்கப்பட்டு இன்று நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் பூராக நாங்கள் மக்களை சந்தித்து வீடு வீடாக நாங்கள் அரசியல் தொடர்பான தெளிவுபடுத்தல் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் நாங்கள் இன்று ஆசாத் நகர் ஜின்னா நகர் பிரதேசத்திலே மக்களை சந்தித்த பொழுது மக்கள் அழகாக ஒன்றை சொல்கிறார்கள். நாங்கள் இந்த முறை நாங்கள் திசைகாட்டிக்கு வாக்களிக்கிறதுக்கு தயார் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை வீடு வீடாக செல்லும்போது அவர்கள் முன்னாலே கேட்கிறார்கள், நீங்கள் திசை காட்டியை பிரதிநிதிப்படுத்துவார், அன்றுகுமார் திசான கட்சியை பிரதிநிதிப்படுத்துவார், அப்படி என்றால் நீங்கள் உள்ளுக்கு வந்து நீங்கள் பேச முடியும், வேறு கட்சி என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்று அடுத்ததாக தெரியும். இத்தனை காலமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே முதிர்ச்சி அடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வரையிலே வந்து இன்று வரை அவர்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி இனரீதியாக இனவாத கருத்துக்களை பயன்படுத்தி இன்று வாக்குகளை பெற்று இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனை இன்று சாதாரணமாக மூதூர் 58 59 தோப்பூரிலிருந்து மூதூரிலிருந்து புல்மோட்டையிலிருந்து கந்தலாயிலிருந்து ரொட்டவையிலிருந்து இன்று வரையிலே பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. குறிப்பாக சாதாரணமாக வைத்தியசாலை எடுத்துக்கொண்ட வைத்தியசாலையில் இன்னும் தீர்க்கப்படாத எத்தனை பிரச்சனை, நோயாளிகள் வைத்தியசாலை ஓட்டிலே போனால் நோயாளியர்கள் என்று கீழே ஒரு தரையிலே படுக்க வேண்டிய நிலை, கட்டில் இல்லாத ஒரு பிரச்சனை. அதே போன்று பாடசாலைக்கு சென்றால் இன்று ஒரு நவீன மேக்கப் நவீன முறை பயன்படுத்தப்படாத கட்டிடங்கள் இன்னும் இருக்கிறது. இந்த முறை தேசிய மக்கள் சக்தியிலே விஞ்ஞாபன ரீதியாக கூறப்பட்டிருக்கிறது, நோயாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கட்டில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தாளர்கள் இருக்கிறது. அதே போன்று இன்று மக்கள் இனவாதத்தை தோக்கடிக்கிறது தயாராக இருக்கிறார்கள். காரண பிரதேசவாதம் இனவாதம் நிச்சயமாக தோக்கடிக்கப்பட வேண்டும். மக்கள் வரலாற்றிலே முதன்முறையாக இலங்கையர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், திருவண்ணாமலை மாவட்ட உறுப்பினர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். முஸ்லீமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், இன்று மூவின மக்களும் இலங்கையர் மனிதர்களுக்கு நல்ல மனிதர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு வேட்பாடு மக்கள் அந்த நிலை உண்மையிலேயே சந்தோஷம் ஒரு நிலையாக இருக்கிறது. இன்று ஊழல்வாதிகள் திருடர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்திலே திசைகாட்டியோட அதிகமான பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போன்று நாங்கள் வளங்களை நாங்கள் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வளங்களை சாதாரணமாக பயன்படுத்தினால் கூட வளமான நாடு, வளமான இலங்கையை, வளமான மாவட்டத்தை, வளமான மூதூரை, வளமான 58 வளமான ஊரினை நாங்கள் உருவாக்க முடியும். வளங்கள் சரியாக கையகப்படுத்தி அந்தந்தந்த மக்களுக்கு பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுமாக இருந்தால் நன்றி, வணக்கம்.